Hi friends. In this video, paper cup and color paper use panni easy a or craft eppadi pandradhenu paakalam. Nama channel oda updates la therinjika community tab check panikonga. Neenga ipo dhaan nama channel first time paakringa na subscribe panikonga. Kudave bell button ay click panikonga. Appo dhaan video post panna odana ungalala paaka mudiyum. First vandu indha mari or color paper eduthirken. Idhukku vandu nama white paper kuda eduthukalam. Idhu vandu rettaya first video la kaatra maadhiri madakikalam. இதில வந்து மடக்கிட்டு ஒரு பேப்பர் கப் எடுத்துக்கோங்க அந்த பேப்பர் கப்போட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அத அளவுக்கு தான் நம்ம வரையணும் அதுக்காக மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு இத வந்து வீடியோல காட்ற மாதிரி வரையிக்கோங்க நம்ம வரையிறது வந்து நம்பர் 3 மாதிரி இருக்கும் பார்க்கிறதுக்கு சோ அந்த மாதிரி ஒன்னு வரையிக்கோங்க வரையிட்டு இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நாம வந்து இத ரெட்டையா கட் பண்ணிருக்கனால இது வந்து ரெண்டு பீசா கிடைக்கும் இது வந்து தனி தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்துதா ஒரு பெரிய சைஸ் பேப்பர் கப் எடுத்துக்கலாம் இதுல வந்து Black color sketch யூஸ் பண்ணி வீடியோல காட்ற மாதிரி வரையிக்கலாம் இந்த மாதிரி நடுவுல கோடு வந்து ஃபுல்லுமே வரையிக்கோங்க இப்போ பாருங்க வரையாச்சு வரையஞ்சதுக்கு அப்புறமா அதோட சைடுல வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி நம்ம கட் பண்ணியிருக்க பேப்பரை வந்து ஒட்டிக்கலாம் இது வந்து வீடியோல காட்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஒட்டிக்கோங்க ஒட்டிட்டு இது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சின்ன சைஸ் ஸ்கேல் எடுத்து அது மேலே வச்சு வளைச்சுக்கோங்க அப்பதான் நமக்கு வந்து ஒன்னு போல வளையும் அதுக்காக இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் வந்து அதை வளைச்சு விட்டுருக்கேன் இதே மாதிரி இன்னொன்னு நம்ம ஒட்டிரலாம் இப்போ பாருங்க ரெண்டுமே ஒட்டியாச்சு ஒட்டினதுக்கு அப்புறமா அந்த சைடுல இருக்க அந்த ஒயிட் கலர் கேப்பை மறைக்கிறதுக்கு நம்ம Black color sketch யூஸ் பண்ணி அதை வந்து கலர் பண்ணிரலாம் கலர் பண்ணிட்டு அந்த விங்ஸ் மாதிரி நம்ம ஒட்டி இருக்கறத வந்து இப்போ வந்து நம்ம டெக்கரேட் பண்ணலாம் இதுமே நம்ம பேப்பர்ல ரெடி பண்ணிருக்கனால ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே இத வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம் அதனால தான் சொன்னேன் இதுக்கு வந்து ஒயிட் பேப்பர் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஏனா ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி இத வந்து கலர் பண்ணிக்கலாம் இதுல வந்து நான் சிம்பிளா அந்த மாதிரி சின்ன சின்ன சர்க்கிளா வச்சு கலர் கலரா டிசைன் பண்ணிக்கிறேன் நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இத எப்படி வேணாலும் டிசைன் பண்ணிக்கலாம் நான் வந்து சிம்பிளா டிசைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லா இத வந்து டிசைன் பண்ணிக்கலாம் அடுத்ததா ஒரு இன்விடேஷன் கார்டு எடுத்துக்கேன் இதுல வந்து வீடியோல காட்ற மாதிரி Black color sketch யூஸ் பண்ணி வரையிட்டு இத வந்து கட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம பேப்பர்ல கூட வரையி கட் பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி இன்விடேஷன் கார்டுனா தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி அட்டையில வந்து நான் வரையி இத கட் பண்ணிக்கிறேன் இத வந்து கட் பண்ணி வீடியோல காட்ற மாதிரி அந்த பேப்பர் கப்ல வச்சு நம்ம ஒட்டிரலாம் இப்போ பாருங்க இது வந்து ஒட்டியாச்சு இதுக்கு கீழ வந்து நம்ம Black color sketch யூஸ் பண்ணி சிங்கிள் லைனா கொடுத்திருந்தத ஒன்னு விட்டு ஒன்னு கலர் கொடுத்து இன்னும் கொஞ்சம் பார்க்க அழகா இருக்குமேனு இந்த மாதிரி கலர் பண்ணிட்டேன் அடுத்து வந்து இது வீட்லயே எப்படி இந்த மாதிரி ஐ பீஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ஐ பீஸ் வந்து நம்ம அந்த பேப்பர் கப்ல மேல வந்து ஒட்டிக்கலாம் இப்போ பாருங்க ஒட்டியாச்சு அவ்வளவுதான் ஈஸியா அழகா ஒரு கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு இத வந்து நம்ம ஸ்கெட்ச் பென்ஸ்லாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பென் ஸ்டாண்டாவோ இல்ல வேற எதுனால நம்ம போட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டா இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நீங்க பண்ற கிராஃப்ட் எல்லாத்தையும் கண்டிப்பா இமெயில் பண்ணுங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும் தேங்க் யூ